வணக்கம் அன்பார்ந்த ஆண்மை நேயர்களுக்கு, என்னுடைய மாலை வணக்கம். நம்ம இன்று பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதனுடைய உடலை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். மனிதனுடைய உடல் எப்படிப்பட்டவை, எப்படியானவை, எந்த நோக்கத்துக்கு வந்தவை, அவை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, நம்ம கஷ்டங்களை இருந்து பாதுகாத்துக் கொள்வது, அப்படியெல்லாம் பேசியிருக்கும். இனிமேல் அதை பற்றி இருக்கு. அதாவது நம்முடைய மனிதனப்பட்ட உடம்பானது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, அந்த அளவுக்கு ஆற்றல் பெற்றது. மனிதனால் முடியாது எதுவுமே இல்லை, முயற்சித்தால் எல்லாமே ஜெயம். அந்த அளவுக்கு நம்மளோட உடம்பானது ஆக்கப்பட்டது, அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமானோட உடம்பானது. அது நம்ம தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணி நம்மளே நாமே அழைச்சிக்கிறோம், பயன்படுத்த தெரியாமல். நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஷயம்லாம் ஒவ்வொரு நபர்களும் அதை செயல்படுத்தி தான் இருக்காங்க. நம்மளோட உடம்பை எப்படி வேணாலும் வளைக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், அப்படி தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் பார்த்துருக்கோம். இப்போ அந்த விஷயத்தில் சாத்தியம் போது எல்லாமே முடியும். சோம்பேறி தான் நம்மளை ஆள்கொண்டு நம்மளை எதுவும் செய்ய விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அன்றல் பெற்றது. நம்ம உடம்பானது சில பேர் சொல்லுவாங்க 48 நாள் அப்படின்னு ஒரு மண்டலம் எதுக்கு வச்சுருக்காங்க. எல்லாமே நமக்குள்ளே, நம்ம உடம்புக்குள்ளே எல்லாமே இருக்குது. 48 அது மாதிரி ஒரு மருந்து எடுத்தால் 48 நாளைக்கு சாப்பிடணும், சாப்பிட்டா தான் அது குணமாகும். 2 நாள் 3 நாள் சாப்பிடணும். பெரிய வியாதி அப்படின்னா ஒரு 48 நாள் சாப்பிடணும், சாப்பிட்டா தான் முழுமையை கொண்டாடணும் வரும். அது மாதிரி இந்த உலகத்தில் எல்லாமே நமக்குள் அடங்கப்பட்டது. நமக்குள் இருக்கிறது தான் வெளியில் இருக்குது, வெளியில் இருக்கிறது தான் உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்குது. அதாவது 27 நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு 2 நட்சத்திரங்கள், ஒவ்வொரு 2 நட்சத்திரங்கள் இருக்கும். அது எல்லாமே அந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை சுற்றி வரும்போது அது வந்து அமையக்கூடிய 4 மணி 3 மணி 4 மணி அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 27 நட்சத்திரம் நம்ம வந்து வடக்கிருந்து தெற்கு பார்த்தோம்னா அந்த 27 நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கலாம். அது எங்கே பொழுது விடியுதோ, எங்கே விடியப்படுதோ அங்கே தான் அது மறையும். அப்போ தமிழ்நாட்டில் தான் அந்த நட்சத்திரம் எல்லாமே இருக்குது. சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாமே இந்த தமிழ்நாட்டில் தான் நிறையா இருக்கும். தென்னாட்டிலெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி அமைகள், அது மாதிரி 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகங்கள், இதெல்லாம் நம்ம கூட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா 48 வரும். இதெல்லாம் நமக்குள்ள எல்லாமே அடங்கப்பட்டது. 27 நட்சத்திரம், 9 ராசி, 12 ராசி, 9 கிரகங்கள், 27 நட்சத்திரம், இதெல்லாம் நமக்குள்ள அடங்கப்பட்டவை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 4448 நரம்புகள் நம்ம உடம்புக்குள்ளே சுத்தப்பட்டு பிணையப்பட்டு இருக்கும். ஒவ்வொரு நரம்புகளுக்கும் ஒவ்வொரு வியாதிகள் உண்டு. அது தானாகவே நம்ம உடம்பு ரீகண்டிஷன் தானாகவே செஞ்சுக்கிட்டே இருக்கும். நமக்குள் இருக்கிற இரத்த நாடங்கள், நமக்குள்ள இருக்கிற
அணுக்கள் எல்லாமே தானாகவே எதாவது பழுதாடையுது எதாவது சரியில்லை அப்படின்னா தானாகவே அது ரீக்ரியேஷன் ஆகிட்டே இருக்கும். அதோ பண்ண முடியாத ஒரு நிலை வரும்போது தான் நமக்கு சில வியாதிகள் அறிகுறியை நமக்கு வருது, அதை நம்ம சரி பண்ணுறோம். அது மாதிரி எல்லா மிருகங்களுக்கு குணமும் நம்மக்கிட்ட இருக்குது, எல்லா செடி தாவரங்கள் குணமும் நம்மக்கிட்ட இருக்குது, எல்லாமே நமக்குள்ளே இருக்குது, ஆக்கப்பட்டது அழிவில்லாத நமக்கு. நம்ம கண்ணுக்கே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான நரம்புகள் நம்ம கண்ணுக்குள்ளே எல்லாமே வருது, அதுக்குள்ளே பாதி நரம்பு அதுக்குள்ளே அடங்கியிருக்கும், அந்த அளவுக்கு நம்மளோட உடம்பானது இருக்குது. நரம்பை எடுத்து இந்த உலகத்தை இரண்டு முறை ஒரு முறை சுற்றி வரணுமா, அந்த அளவுக்கு நம்மளோட நரம்பு இருக்கும் என தெரியலை. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆலயம் நம்மளோட உடம்பு. அந்த அளவுக்கு நம்மளோட ஒரு உடம்பு ஆற்றப்பல் நமக்குள்ள இருக்கு. சக்திக்கு பிரதானம் நமக்கு மூளை, மூளை தான் எல்லாமே நமக்கு உணர்வை கொடுக்கக்கூடியது. பிரபஞ்சம் நம்ம சொல்றோம்ல, இந்த உலகம் கேலக்சிஸ் பிரபஞ்சம் அப்படின்னா அதுக்கு மூலாதாரம் நம்மளோட தலை தான். அது மாதிரி அதிகமாக பயணம் பண்ணக்கூடியது ஞானம், நம்மோட சக்தி என்ன அலை, அவ்வளோ சீக்கிரமாக இதோட மிஞ்சி எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு பயக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள மகிமா மகிமா அப்படின்னு சொல்லக்கூடியது. எட்டு வகையான ஏழு வகையான தத்துவங்கள் இருக்கு உடம்புக்குள்ள, பயிற்சி செஞ்சாமல் எல்லாமே சாத்தியமாகும். அந்த இடத்துல பறக்கலாம், அதிகமாக எடை உள்ளதாக இருக்கலாம், அதிகமாக உயரமாக ஆக்கலாம், அந்த இடத்துல நிற்கலாம், ஒரு சின்ன செடியோட நிற்கலாம். அந்த அளவுக்கு ஏகப்பட்டது நமக்குள்ள உடம்புக்குள்ள இருக்க எல்லாம் பயிற்சி. அது மாதிரி சாப்பாடு இல்லாமல் உணவு இல்லாமல் காற்றை எப்படியும் சுவாசிக்கக்கூடிய அதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. எண்ணற்ற விஷயங்கள் இந்த ஆலயம் உடம்புக்குள்ள இந்த அளவுக்கு அடங்கியிருக்கு. உள்ள காலகட்டத்திலாம் உடம்பை வீணாக்கிக்கிட்டு நம்மளே வறந்துக்கிட்டு இருக்கும், நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் நிறையா வருது. யாருக்கு தான் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது? கடன் பிரச்சனை, அங்காளி பங்காளி பிரச்சனை, நகை பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, கடன் பிரச்சனை, அது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள்லாம் நிறையா வருது. அது சரியாகும், சரியாகும்னா பணம் பிரச்சனை கொடுக்கணும், காசு பணம் கொடுக்கணும், வீட்டு பிரச்சனை அப்படின்னா அது மூலியம் தீராது. சரியாக முயற்சி பண்ணோம்னா அந்த பிரச்சனைன்னு நமக்கு பிரச்சனையவே தெரியாது, அது எப்படி நம்ம கையாளுற விஷயம் தானாகவே அதுக்கு வந்துடும், நமக்கு சொல்லிக் கொடுக்கும், நம்மளோட உடம்பு நம்மளே சொல்லிக் கொடுக்கும். அந்த ஒரு செகண்டில் சொல்லும் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது, நமக்கே அது தெரியும். அதை நம்ம சரியாக கவனித்தோம்னா நமக்கு தெரியும், இந்த வழியில் போ இந்த வழியில் போகாது அப்படின்னு சொல்லணும். அப்படி பட் அதுக்கு தான் நம்ம தியானம் பயிற்சி செஞ்சாலே, மூச்சு பயிற்சி செஞ்சாலே போதும். சும்மா சாதாரணமே நின்றுக்கிட்டு பத்து மாசனம் போட்டு முத்திரையை விட்டு நம்ம சரியாக நம்ம செஞ்சோம்னாலும் அது நாளடைவில் போக போக நமக்கு மனசு அழுத்தமாக இருக்கக்கூடிய ரொம்ப மெலிசாக வந்துடும், ரொம்ப லேசாக வந்துடும், ரொம்ப இறுக்கமாக இருக்கும் மனசு. என்னடான்றது இன்னொன்று இருக்கிறதா சாகிறதா அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது நம்ம அந்த பயிற்சி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை தானாகவே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை பொறுத்தே நமக்கு தெரியாது பிரச்சனை அடவோ இவ்வளோதானா
பார்த்துக்குறோம் அப்படின்னு அது சமாளிக்கிற திறமை, இது எப்படி போனால் சரி பண்ணும், இது எதை செஞ்சால் சரியாகும், அப்புறம் இந்த விஷயத்தை அது சொல்லி கொடுக்கும், சமாளிக்கக்கூடிய திறமை நமக்கு கிடைக்கும். அதில் மூச்சு பயிற்சி செஞ்சாலே அதான் சொன்ன மாதிரி, ஏதாவது கீழே விரிப்பு போட்டுக்கிட்டு இந்த முத்திரையை காற்றும் நெருப்பும் வரக்கூடிய இந்த முத்திரையை நம்ம இது மாதிரி வச்சு கிழக்கு முகமாகவோ இல்லை வடக்கு முகமாகவோ நம்ம இருந்து காலையில் வெள்ளனையை அந்தரித்து குளிச்சுட்டு காலக்கடமையெல்லாம் செஞ்சுட்டு பண்ண முடியாத உள்ள சும்மா படுக்கையிலும் செய்யலாம். பண்ண முடிஞ்சால் நம்ம ஏன்னா காலையில் குளித்து நம்ம செய்யும்போது நம்ம உடம்பு தூய்மையாகும். அது மாதிரி இந்த பிரவுன் சிஸ்டத்தை நேரடியாக நமக்குள்ளே உடம்புக்குள்ளே ஊறக்கூடிய ஆற்றலை கிடைக்கும். இது மாதிரி இந்த முத்திரையை நம்ம செஞ்சுட்டு இது மாதிரி இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் உட்காந்துக்கிட்டு 10 மாசனம் போட்டுக்கணும். இந்த மாதிரி 10 மாசனம் போட்டுக்கணும். இந்த மாதிரி 10 மாசனம் போட்டு இந்த மாதிரி அந்த முத்திரையை நம்ம கடைபிடிச்சு இந்த கட்ட விரல், இந்த மோதிர விரல், இந்த கட்ட விரல் மோதிர விரல், இந்த கையை இப்படி இருக்கணும். இந்த கட்ட விரல் மூலமா இந்த காற்றை நம்ம அடைச்சிக்கிடணும். ஒரு பக்கம் மூக்கை நம்ம அழைச்சிக்கிட்டு இந்த காற்றை மெதுவாக இழுக்கணும். இழுத்துட்டு இரண்டு மூக்கையும் அப்படி அடைச்சிக்கணும். அடைச்சிக்கிட்டு இந்த மூக்கு அடைச்சிட்டு இந்த மூக்க வழியாக காற்றை மெதுவாக விடணும். தொட்டுட்டோமா மறுபடியும் இந்த மூக்கில் வந்து மறுபடியும் இந்த காற்றை இந்த மூக்கில் வந்து இழுக்கணும். இழுத்துட்டு மறுபடியும் இந்த மூக்கை அடைச்சிட்டு மூக்கை அப்படியே காற்றை மெதுவாக விட்டு ரொம்ப விடக்கூடாது. ரொம்ப விட்டோம்னா நம்மளை சக்தியெலாம் உள்ள வேஸ்ட் ஆகிடும். அது மாதிரி அதான் 1.5 மாத்திரை 1 மாத்திரைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி 1.5 மாத்திரை அப்படிங்கிற அளவே இந்த மேலே இழுக்கணும். 1.5 மாத்திரைய காற்றை வெளியில் விடணும். அது மாதிரி விட்டுட்டு இப்படி வச்சுக்கணும். மறுபடியும் இந்த காற்றை மூக்கை அடைச்சிட்டு காற்றை இழுக்கணும். இழுத்து அப்படியே வச்சுக்கிறணும். எவ்வளவுக்கு தம்பு கட்டணுமோ அந்த அளவுக்கு மூச்சை அடைக்கி அப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு மீண்டும் இப்படி விடணும். இது மூச்சு பயிற்சி. இது ஆரம்பத்தில் செய்யக்கூடிய நபர்கள் மூச்சு பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எந்த வியாதியும் வராது, எதுவுமே வராது, அண்டாது நமக்குல. ஏன் வராதுன்னா நம்மளோட ரத்தம் தானாகவே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பல அணுக்கள் இறக்கும், பல அணுக்கள் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். நம்ம உடம்புல ஈஸ்கன் ஆகிட்டே இருக்கும். அது ஈரன் வழியாக போய்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷத்தில் லட்சக்கணக்கான அணுக்கள் இறக்கும். அதே நிமிஷத்தில் லட்சக்கணக்கான அணுக்கள் தானாகவே உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இது தானாகவே ரீக்ரியேஷன் ஆகி பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது இன்னமும் அதிகப்படுத்தும். அதுகளுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் நம்மளும் செய்யும்போது இந்த இரத்த நாளங்கள் இன்னும் புதுப்பிக்கும், இன்னும் உயிர்ப்பட்டு எழும். அதாவது 40 வயசு 50 வயசு இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு இந்த மாதிரி தோற்றத்தில் இருக்கலாம். இது பல தடவை செஞ்சு பயிற்சி எடுக்கணும். அது இந்த பயிற்சியில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதை எப்படி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு அதிகமான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அது சொன்னோம்லையா, நிறைய பிரச்சனை வரும், கடன் பிரச்சனை, தொந்தரவு போக்குவரத்து, இதெல்லாம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அது கண் கூடலாம் நமக்கு பார்க்கும். அந்த மனசானவளும் பக்குவம் அடையும் அந்த அளவுக்கு இருக்கு. பாருங்க, இன்னமும் இந்த உடலை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஷேர் பண்ணிக்குவோம், தெரிஞ்சுக்கங்க. நம்ம செய்கிறோம் செய்யலை, இந்த உடம்பானது எப்படிப்பட்டது, எப்படி அது உடம்பு ஒரு ஆலயம் சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிரச்சனை வராமல் இருக்காது. இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து தான் போகும். மன உளைச்சல் ஆளாகும். தெய்வத்தை நம்ம நாடாமல் இருப்போம்.
போகாமல் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த மன உளைச்சல் வரும்போது இதை நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னா வாழ்க்கையில் நம்ம பிறந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். இறைவனிடம் சேருவதற்காக ஒரு நல்ல பயனாக இருக்கும் அப்படின்ட்டு நல்லபடியாக இருக்கட்டும். இந்த தொடர்பை அடுத்தபடியாக சந்திப்போம். ரொம்ப நன்றி, வணக்கம். ஆன்மீக சக்தர்களுக்கு வணக்கம்.